ஆக்டர் ஜெய் அவர்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து அவரோட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக எழுந்துட்டு இருந்துச்சு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எலிஜிபிளான பேச்சுலர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஜெய் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் உண்டு. ஜெய் அவர்களுக்கு வந்து எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஜெய் அவர்கள் வந்து ஒரு சில ஹீரோயினோட கிசு கிசுக்கப்பட்டிருந்தாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆக்ட்ரஸ் அஞ்சலியும் ஜெய் அவர்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் அஞ்சலியே ஜெய் அவர்கள் காதலிக்கிறாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வேறலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்க மாதிரி நிறைய போட்டோஸும் வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் ஷேரும் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க ரெண்டு ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் ஜெய் அவர்கள் வந்துட்டு ஆக்ட்ரஸ் வாணி போஜன் அவர்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் வாணி போஜன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க ஒரு ப்ராப்பரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இப்போ ஜெய் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. சோ அந்த ஸ்டோரியில வந்துட்டு அவரும் ஆக்ட்ரஸ் பிரக்யாவும் ஒரு கார்ல ஒன்னா உட்கார்ந்திருக்கிற மாதிரியான போட்டோ அது. அண்ட் அந்த போட்டோல வந்துட்டு பிரக்யா அவர்கள் கழுத்துல தாலி இருக்கு. அண்ட் ரெண்டு பேர் கையிலயும் வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் எங்கேயோ ஃபாரின் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. கீழே வந்துட்டு நியூ லைஃப் பிகின்ஸ் வித் காட்ஸ் பிளெஸிங் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க ஹனிமூனுக்காக அவங்க வந்து ஃபாரினுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. மேபி ஜெய் அவர்களோட அடுத்த படத்தில் பிரக்யா அவர்கள் தான் வந்துட்டு ஃபீமேல் லீடாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது வந்து அந்த படத்தோட ஷூட் டைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் உண்மையாக பொய்யா அப்படின்றத. ஜெய் அவர்கள் உண்மையாலுமே பிரக்யா கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.